திராவிட முன்னேற்ற கழகம் அதே பாரத ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அவர்களால் இந்த காவிரி நதி நீர் பிரச்சனையை அரசின் வாயிலாக முடிவு கொண்டு வர முடிந்ததா? எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்று நோக்கீர்கள் என்று சொன்னால், அங்கே பணபலம், அதிகார பலம், படைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பலமான இருக்காது. ஆனால் எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்த்து நிற்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் இருந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள்? அண்ணாமலை சொல்றாரு, இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி சொல்லிதான் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அதிமுக அழைப்பிட்டிருக்காரு. இது வந்து சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு ஏதாவது அண்ணாமலையுடைய இது போன்ற வெற்றி வெற்றி முயற்சிகள் அப்போது வெறும் உஸ்வானமாக மாறும் என்று தெரிவிச்சு. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் மாநில தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற உடனேயே அவர்கள் விலகிவிட்டார்கள். அதற்கான உதாரணம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதே பாரத ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அவர்களால் இந்த காவிரி நதி நீர் பிரச்சனையை அரசின் வாயிலாக முடிவு கொண்டு வர முடிந்ததா? முடியவில்லை. மாறாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நீதிமன்றத்துக்கு சென்று உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுதான் காவிரி நதி பிரச்சனையை தீர்த்தார்கள். அதை தொடர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக சென்ற பொழுது அதற்கு ஒரு வடிவம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இறை மனதில் நிறுத்திக் கொண்டுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேசிய கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவாத இருக்கின்ற நேரத்தில் ஏன் அவர்களோடு நாம் கூட்டு சேர வேண்டும்? நாம் நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் மக்களிடத்திலே செல்வோம். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எப்படி? அதாவது அந்தந்த தேர்தல் அந்தந்த நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் அவர்கள் எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்று நோக்கீர்கள் என்று சொன்னால், அங்கே பணபலம், அதிகார பலம், படைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கிறார். மாறாக நேர்மையாக தேர்தலை நாம் சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முதன்மையான இடத்தில் தான் இருப்போம். இரண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பலமான இருக்கிறது. ஆனால் எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்த்து நிற்கிறது. இதை எதிர்த்து அதுவும் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம். நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறது. கோவை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 9 தொகுதி அதிமுக இருக்கு. அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் தற்போது அங்க டெபாசிட்டே வந்து சிறிதளவு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை குற்றம் சாட்டுறது. அண்ணாமலை குற்றம் சாட்டுவது என்பது அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி, ஊடகங்களில் பேசுவது ஒரு மாதிரி, அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர் அவர். அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார், யார் யார் செலவழித்தார்கள், யார் யாரெல்லாம் அங்கே கேம்படித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன். எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்று ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது. எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது. மக்கள் பணியில் அவர்கள் சிந்தித்து அக்கறை காட்டவில்லை. விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அரசின் வாயிலாகவே நிறைய வரி இழுத்து உதாரணத்திற்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம எங்களுடைய ஆட்சியில் ஒரு வீட்டிற்கு 1500 ரூபாய் கட்டியிருக்கார் என்று சொன்னால், இப்பொழுது அதே வீட்டினுடைய ஓனர் 6000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது எதிரொலிக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. திமுகவுடைய வாக்கு சதவீதம் வெகுவாக குறைஞ்சிருக்கு, அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 2% கூடியிருக்கு. ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும்போது 3% இருந்த பாஜக இன்னைக்கு 11% வந்திருக்கு. அரசியல் அங்கீகாரம் இல்லாத நான்கு பேர் கட்சிக்கு இப்போ 8% கிடைச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மனநிலை மாறுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் இருந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள், அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போடணும். இதையெல்லாம் கணக்கு போட்டு கழித்தால் அவர் உண்மையான சதவீதம் தெரியும், அது சட்டமன்றத்தில் தெரியும். பாருங்கள், அண்ணாமலை சொல்றாரு, இந்த தேர்தலில் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி சொல்லிருந்தா மிக ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அதிமுக அழைப்பிட்டிருக்காரு. இது வந்து சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு ஏதாவது வந்து எதிர்ப்பு? சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார்கள். அன்றைய சூழ்நிலையில் யார் யார் கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று அப்பொழுதுதான் முன்னெடுக்கப்படும் முடியும். அப்படி வருகின்ற பொழுது கூட்டணியில் சேருகின்றவர்களை எங்களோடு ஒத்த சிந்தனை உடையவர்கள், எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கூட்டணியிலே நான் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது அண்ணாமலையுடைய இது போன்ற வெத்து வெட்டு பேச்சுக்கள் அப்பொழுது வெறும் உஸ்வானமாக மாறும் என்றே தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.